Hi friends, good morning to all. In our stocks, I don't clear our lane. Poncha wait panu. Main stop loss mela gavana merkatam starting late tone solladana stop loss tha ungalku best friend. Stop loss kudichina ani fulla ani trade pannadinga. Kada starting stage la irukonga stop loss kudutone trade pannadinga. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குங்களா Good morning. Good morning. Rupan, the licensing, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதா சொல்லுங்க. சும்மா ஏதோ நம்ம அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்றது விட உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் வரல நிற்கும் டாக்ஸுங்களா ஒன் செகண்ட் எல்லாம் லேட்டாக வராங்க எல்லாரும் இப்போ நான் டிரா பண்ண நீங்க என்ன கண்டிஷன் நீங்க சொல்லுங்க ஓகே இப்போ நான் சொல்றது சரி ஓகே இவ்வளவு நான் சொல்லிட்டு வரேன் இப்போ நீங்க என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க சொல்லுங்க இப்போ நான் டிரா நீங்க டிரா பண்ணுங்க அப்புறம் நான் சொல்றேன் நான் இப்போ நான் 5 நிமிஷம் சார் ஓகே 5 நிமிஷம் சார் போட்டுறேன் 5 நிமிஷம் சார்ல என்ன கண்டிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு உங்களுக்கு முன்னாடி சிஸ்டம் இருந்தா சிஸ்டம்ல நீங்களும் டிரா பண்ணலாம் என்ன ஆனா என்ன பண்ணலாம் ஆடியோ வீடியோ மியூட் பண்ணிக்கலாம் ரூபன் இதை நீங்க டிரா பண்ணுங்க இல்ல என்ன கண்டிஷன் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம் 5 மினிட் சார்ட் போட்டுறேன் நான் நீங்க ஃபுல்லா மூணு தடவை சார்ட் பண்ணுங்க 15 மினிட்ஸ் போடுங்க குட் மார்னிங் 15 மினிட் சார்ட் போடுங்க நீங்க ஒரு கண்டிஷன் அந்த டாக்ஸ்ல என்ன ஆகும்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறம் வேற சார் ஸ்டாக் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம NSCBSE ல சொல்றீங்க இது 5 மினிட்ஸ் மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் வருது இல்லீங்களா 5 மினிட்ஸ் மேல ரெசிஸ்டன்ஸ் வருது 15 மினிட்ஸ் என்ன ஆகுதுன்னு
என்ன எந்த பக்கம் போனா என்ன ட்ரேடுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம், பை சைட் போனா பை பண்ணலாமா, சேல் சைட் போனா சேல் பண்ணலாமா, எதுக்கு மேல போனா சேல் பண்ணலாம், எதுக்கு கீழே வந்தா பை பண்ணலாம் சொல்லுங்க. இது 15 மினிட் சார்ட். இது 200 EMA, ப்ளூ கலர் லைன் வந்து 200 EMA. இது எல்லாரும் மத்தவங்க எல்லாரும் நீங்களும் ஸ்டடி பண்ணுங்க, வெறும் ரூபன் மட்டும் இல்லாம எல்லாரும் ஸ்டடி பண்ணி அவங்களுடைய ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணலாம். அதுல இதுக்கு மேல போனா பை, ஏன்னா உங்களுடைய உபயோகம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாக்கணும் இல்லைங்களா. சும்மா ஏதோ 20 ட்ரேட்ஸ் பார்த்துட்டு அப்புறமா டைம் வேஸ்ட் பண்றதை விட ஓரளவுக்கு கத்துக்குங்க. ஸ்டாப் லாஸ் எவ்வளவு போடுவீங்க, ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வைப்பீங்க, டார்கெட் எவ்வளவு வைப்பீங்க, 12901 பை பண்ண போறீங்களா, அப்ப டார்கெட் என்ன வைப்பீங்க, ஸ்டாப் லாஸ் எவ்வளவு போடுவீங்க. டார்கெட் சிஸ்டம் உங்க ஃப்ரண்ட்ல இருக்குங்களா, உங்க முன்னாடி சிஸ்டம் இருக்குதுங்களா, ஒன் டூ நைன் ஃபைவ் ஜீரோ டார்கெட்டுங்களா. இல்ல ரூபன், நீங்க கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து பையிங் பிரைஸ் இது கிடையாது, இது இது வந்து பையிங் பிரைஸ் கிடையாது, இன்னும் கிளியரா இல்ல மார்க்கெட் வந்து பையோ சேலோ இன்னும் எதுவும் கிளியரா இல்ல. ஓகே, இது பாருங்க, இதுதான் ரேஷன்ஸ். அது ஏதோ 12920 ரேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ரேஷன்ஸ், செகண்ட், தேர்ட். இங்க ஃபார்ம் ஆச்சுன்னா தேர்ட் ரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சஸ்டெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கண்டினியூ மேல போது அங்க பை பண்ணணும். நீங்க அந்த லெவல் பிரேக் பண்ண சொல்ல மட்டும் பை பண்ணணும். ஓகே, அதே மாதிரி சேல் பாருங்க. சப்போர்ட் 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 சப்போர்ட், இது சப்போர்ட். இப்போ ஃபோர்த் சப்போர்ட் ஆயிருக்குல, இப்போ ஃபிஃப்த் சப்போர்ட் வந்தா இந்த ரேஞ்சில் என்ன ரெட் கலர் லைன்ல டச் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இங்கிருந்து புல் பேக் எடுக்குதா இல்லை கீழே பிரேக் ஆகுதா வெயிட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிரேக் பண்ண சொல்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா, இந்த 200 EM இருக்குதுங்களா, அது வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஆமா சேல் செட் போகுது அப்படின்றதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க சேல் பண்ணலாம். பை பண்றீங்களா, 12920க்கு அப்புறம் பை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ரேஷன்ஸ் லைன்ல பிரேக் பண்ணிடும், பிளஸ் உங்களுக்கு இஎம்ஐ லைனும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அது பை சைடு ஃபேவரா இருக்கிறதுனால பை போகும். ஸோ இந்த மிடில் ரேஞ்சில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஷார்ப்னஸ் கிட்ட வர சொல்ல ரொம்பவும் நிதானமா அலர்ட்டா இருங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, தூரமா இருங்க. இது பையோ சேலோ எதுவும் கிடையாது இந்த இடத்துல. இங்க பாருங்க, அப்படி பாத்தீங்கன்னா மேல போச்சுக்க வந்தது மேல போச்சுக்க அந்த லைன் கீழே டிராவல் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் கிளியரா நம்மளுக்கு எதுவும் சிக்னல் எதுவும் கொடுக்கல அந்த இடத்துல. ஓகே, HDFC பேங்க் இது என்ன ஆகும் பாருங்க.
HDFC பேங்க் வந்து சேல்ஸ் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் டவுன்ல இருக்குது, ட்ரெண்ட் டவுன்ல இருக்கிறதுல கொஞ்சம் ரீட்டர்ஸ் மேல போகுது, மேல போய் அகைன் இந்த லெவல் பிரேக் பண்ணா சேல் ஆகும். ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுங்க, எந்த லெவல் மேல போகுது அங்கேயே ஸ்டாப் லாஸ் போடுங்க, இதுக்கு கீழே வந்தா சேல். இதுக்கு மேல போனா பை அப்படின்னு கேட்காதீங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். இந்த லைனுக்கு மேல சம் வேவ்ஸ் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் பையோ சேல் அங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்லி வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது பையோ சேலோ. நீங்க அதுல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணீங்களா? அதிகமா ட்ரேட் பண்றது எத்தனை பாயிண்ட்ஸ் பாப்பீங்க, எவ்வளவு ஸ்டாப் லாஸ் எவ்வளவு ஆகும்ல, டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிக்கோங்க. நல்ல மூமெண்ட் கொடுக்குற மாதிரி டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிட்டு, டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எனக்கு தெரியாது, அதில் டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ஒன் மினிட் சார்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப அந்த லெவல் பிரேக் பண்ண போச்சு, திரும்ப கீழே ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. அகைன் இந்த லெவல் மேலே போனால் நீங்கள் பை பண்ணலாம், அதாவது 1, 2, 9, 12 மேலே போனால் பை பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல எந்த லோ பண்ணுதோ அதே ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியன் ரூபியில் கணக்கு எடுக்க முடியலது. உங்களுக்கு சேல் சைடு வரணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல செல்லிங் பண்ணணும் நான் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன லோ கிரியேட் பண்ணு, ட்ரெண்ட் அங்கேருந்து ட்ரெண்ட் ட்ரா பண்ணுங்க. அதாவது அங்கே ஒரு சின்ன வேவ்ஸ் கிரியேட் ஆகணும் இந்த இடத்துல. ட்ரெண்ட் ட்ரா பண்ணுங்க, அதுக்கப்புறம் சேல் சைடுக்கு வியூ பார்க்கலாம். இப்போதைக்கு பை வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா ட்ரெண்ட் அப்லேண்ட் ஆகிடுது, கொஞ்சம் ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்குது. ரீட்ரெஸ்மெண்ட் மேலே போதில் 1, 2, 9, 12 பிரேக் பண்ணால் மேலே போய் பை பண்ணலாம். நம்ம பேங்க் நிஃப்டி சேம் இது, ஒன் மினிட் சார்ட் அதிகமாக நல்லா யூஸ் ஆகும். பேங்க் நிஃப்டி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து பை சைடு, ஆனால் சஸ்டெண்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியல, வெயிட் பண்ணலாம். பையங்கான நல்லா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த பிரேக் அவுட் கொடுத்து ஃபைனல் ரீடெஸ்ட் ரன் பண்ணுவோம், ரீடெஸ்ட் பண்ண சொல்ல பை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வரும் அது ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய ப்ரெடிக்ட் பண்ணதுன்னா ஒரே கேண்டில் போய் ப்ராஃபிட் பண்ணணும்னு பார்க்கலாம். அது சில டைம்ல போகும், சில டைம் கரெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல போகும். இதுப்போ அந்த பிரேக் அவுட் கொடுத்து அதே கண்ணில் ஸ்ட்ரைட்டாக போது பாருங்க. இந்த இதில் பிரேக் அவுட் எடுத்துச்சுன்னா பிரேக் அவுட்லேருந்து டைரக்ட் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு டார்கெட் கரெக்டாக போகுது.
இப்போ இந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில்னா நம்ம நிறைய பேர் பயந்துடுவாங்க, ஓகே அவ்வளோதான் கீழே வந்துருச்சு அப்படின்னாங்க. அப்படி கிடையாது, கீழே வந்துட்டு அப்புறம் கூட மேலே போக வந்துடும். ஆனால் ஸ்டாப் லாஸ் இவங்க கொடுத்த ஸ்டாப் லாஸ் இங்கே அதில் அதில் ஸ்டாண்டர்ட் ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எப்போது அந்த 21700 பிரேக் ஆகுதும் அப்போ வெளியே வந்துடணும். அப்போ நம்ம இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாமே அப்படின்வாங்க. அப்படி கிடையாது, அதர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே ட்ரைட் பண்ணுவாங்க. அப்படி அந்த மாதிரி யோசனை வரும், கிடைச்ச ப்ராஃபிட் போதும் அப்படின்வாங்க. குரூடாயில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். குரூடாயில் 15 மினிட்ஸ் இப்போ நல்ல மூமெண்ட்டுமே கொடுக்கல, அதில் கொஞ்ச நாளாக வந்து கிளியராக இல்லை. அதில் இப்போ ப்ரெசன்ட் வந்து பை சைடு இருக்குது, சரிங்களா? பை சைடு இருக்குது, பை சிக்னலுக்காக வெயிட் பண்ணுங்கள். பை சைடு இருக்குது உடனே பை பண்ணிட்டாங்க, பை சிக்னல் வரட்டும் அதுக்கப்புறம் பை பண்ணலாம். HDFC பேங்க் எனக்கு கொஞ்சம் சேல்ஸ் ரிவ்யூ வந்தது இல்லைங்களா, ட்ரெண்ட் இந்த பிரேக் ஆகல. எப்போ ட்ரெண்ட் பிரேக் ஆகுதோ அதுக்கு நம்ம சேல் பண்ணிக்கலாம். வந்தா அதாவது 1032 பிரேக் ஆச்சுன்னா சேல் பண்ணலாம். இன்னும் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. BBCL சேல் சைடு இங்கேருந்து சேல் பண்ணுங்க, இது ஸ்டாப் லாஸ். ஓகே 40940 சேல் பண்ணுங்க. ஓகே ஒன் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடலாம் நம்மளோட பிரைமில். நீங்கள் ஷார்ட் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் 6. ஓகே பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான் ரிஸ்க் ரேஷியோ இருக்கு இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சென்ட் பண்ணிடலாம். BPCL இல்லைங்களா, BPCL இந்த இடத்துல கரெக்டாக நம்ம சேல் பண்ண ப்ரெசென்ட் ரேட்டுக்கு சேல் பண்ணால் கூட நமக்கு அந்த 404 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட் தான். ஓகே 5 மினிட்ஸ்லேயும் கரெக்டாக தான் இருக்குது. எப்போ இந்த லெவல் மேலே பிரேக் ஆகிடுச்சோ நம்ம ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். இப்போ இந்த ட்ரெயின்லேயும் பிரேக் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டு கீழே வந்து கொஞ்சம் ஃபைனல் ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கீழே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், இன்றைக்கி வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில நாள் வந்து ஒரு நாள் அப்லோட் பண்ணால் அவங்களுக்கு அது வேல்யூ தெரியும், அப்படின்னு வேல்யூ. சும்மா ஏதோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இது ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு சும்மா அப்படி விட்டுறாங்க, அது எஃபெக்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க கற்றுக்கிறதுக்கான. சில்வர் என்ன கண்டிஷன் பார்க்கலாம். சில்வர் பை டைமில் போயிட்டுருக்குது, 5 minutes by, 15 minutes also by, 30 minutes also by, எல்லாமே பை சைடு தான் போட்டிருக்கேன். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணலாருங்க பார்க்கலாம். 15 minutes என்ன, ஓகே 15 minutes ஆல்மோஸ்ட் பை இருக்கேன். நல்ல ஒரு பாத்தீங்கன்னா தெரியும் மேலே போச்சு, கே சப்போர்ட் எடுக்குது, அகைன் மேலே போதான், அகைன் இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறத வாங்கிப்போம், இல்லை இங்கேயே கூட மேலே போகும். கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் கீழே வரும், அங்கேருந்து ட்ரெண்டு ட்ரா பண்ணி அந்த பிரேக் அவுட் எங்கே அதுக்கப்புறம் பை பண்ணுவாங்க, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஸோ அதுதான் பேஷன்ஸ் ரொம்ப அமைதி பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம். அது ஒன்று. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்பயே ப்ரெசென்ட் எடுத்து பை பண்ண சொன்னீங்க, ஒன் வே சார்ட் போடுங்க, என்ன தெரியும் டாக்ஸ் பாருங்க,
நீங்க சப்போர்ட் எடுக்குது உங்களுக்கு பிரைஸ் வந்து பயஸ் நல்லா ப்ரெஷர் கொடுக்கான்னு பார்த்துட்டுல யாரும் இங்கே பை பண்ணாங்க பை பண்ணிவிட்டு அவங்களோட ரெடிட்டர் சில பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஃப்ரெஷ் பைஸ் ரெடியாக இருக்காங்க அகைன் பை பண்ணிட்டு போஸ்ட்ல நீங்கள் பை பண்ணலாம் இடத்துல இங்கே ட்ரெண்டும் பிரேக்காக இருப்பாங்க இடத்துல பேஷன்ஸ் 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 பிரேக் ஓப்பன் ஆச்சு ஃபைனல் டெஸ்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூ மேலே போயிட்டுருக்குது திரும்பவும் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்குறதுல ஸோ மேலே போகிறது நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்லா பயர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்க இவங்களும் பயர்ஸ் மார்க்கெட் தூக்கிது ஆனால் பயர்ஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த இடத்துல அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது ஒரு இந்த இடத்துல இப்படி நிறைய அதாவது இதனுடைய ஃபுல் டார்கெட் வந்து 12930 எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பெரிய டார்கெட் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சுன்னா பெரிய டார்கெட் இது வந்து ரிஸ்க் ட்ரேடு இந்த இடத்துல பண்ணவங்க வந்து ரிஸ்க் ட்ரேடு கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணவங்க சேஃப் ட்ரேட் அவங்க என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு நம்ம இதில் நம்மளுடைய ஃபைவ் பிளாட்ஃபார்ம் போயிடலாம் இது வந்து சன்ஃபார்மா இது வந்து நோ கிளியர் சிக்னல் எதுவும் கிளியர் இல்லை இல்லை ஏமேனா ஃபைவ் மினிட்ஸ் இது 15 மினிட்ஸில் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க ஸ்டாக்ஸ் ஓகே பை சைடு தான் ரெடி ஆகிட்டு இருக்குது பை சைடு போனால் பை பண்ணலாம் அதை ₹8 ஒன்று பாருங்க பெரிய ஸ்டாப் லாஸ் பெருசாக தான் இருக்கும் டார்கெட் அவ்வளோ வருது இல்லைங்களா சார் ஓகே இந்த இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடலாம் எம்என்எம் ICICI Bank இல்ல கிளியர் இல்ல கொஞ்சம் ரிஸ்க் அது ICICI Bank ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் இது பாருங்க சப்போர்ட் எடுத்து பாருங்க இடத்துல வந்து சேல் பண்ணாதீங்க ஓகே ஏன்னா எப்போ சப்போர்ட் எடுத்த மேலே ஆனால் பை பண்ணுறதுக்கான ரெடியாக பை பை பையிங் சான்சஸ் அதிகமாக இருக்கும்ல ஃபைவ் மினிட்ஸ் செக் போட்டுக்கலாம் நம்ம ஃபைவ் மினிட்ஸ் ஆப்ஷன் மேலே பை பையிங் அது நிறைய பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது ஸோ பை சைடு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கல்ல ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுலாம் ஃப்ரீல சென்ட் பண்ணலாம் தான் HCL டெக்னாலஜி என்னச்சு பார்க்கலாம் HCL டெக்னாலஜி 5 மினிட்ஸ் பையில போயிட்டு இருக்கேன்
மூமெண்டம் இருந்தால் சரி, மூமெண்டம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ரெசன்ட் ரேட் கூட பண்ணலாம், பை பண்ணலாம். பார்க்கலாம், இன்னும் நம்ம ஃபில்டர் பண்ணி வேற ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோம் இல்லையா, சேல்ஸ்க்காக வெயிட் பண்ணேன். பிரேக் அவுட் கொடுக்குன்னு பார்க்கணும், பிரேக் அவுட் வரல. ஏன்னா ட்ரெண்ட் டவுன்ல இருக்குதான், சேல்ஸ் ஐடியா போய் இருக்குது எனக்கு. ட்ரெண்ட் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ல. இன்னைக்கு வேற யாரும் ஸ்டாக்ஸ் பத்தி எதுவும் பேசவே இல்லை, எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. வேற ரூபன் மட்டும் பேசியிருக்காரு. கீர்த்தி நீங்க சொல்லலாம், மிச்ச பேர் எல்லாம் சைலண்டா இருப்பீங்க எல்லாரும். நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வைங்க, சும்மா ஏதோ நம்ம காசு கொடுத்துட்டு வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரில கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி கத்துக்குங்க. இதுதான் வந்து வெபினார்ல கூட கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து சில விஷயம் வந்து தனியாக மீறி வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். டைட்டன் வந்து டைட்டன் ஆல்மோஸ்ட் எல்லாமே மேலே தான் போயிட்டு இருக்கேன். எப்படி நம்ம பிரேக் அவுட்டை பை 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 சைடுக்காக வெயிட் பண்ணுங்க. காலையில் இங்கேயும் ஒரு பை இந்த சான்ஸ் மிஸ் ஆகுது, 1134. ஸோ இன்னும் ஹை ரேஞ்சில் வேணாம், கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் இருக்காதிங்க, ஹை ரேஞ்சில் பை பண்ணா. டிசிஎஸ் ஃபைவ் மினிட்ஸ் இது, 15 மினிட்ஸ் பார்க்கலாம். கிளியரா இல்லை, 15 மினிட்ஸ். தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நேராக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. 30 மினிட்ஸில் இந்த 30 மினிட்ஸ் ஆடுதான் இந்த ரிஸ்கி ட்ரேடை வந்து சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அதாவது ரிவர்ஸ் ட்ரேடு அது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது. இது கரெக்ஷன் ஆக சொல்ல அந்த செல்லிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறது. 5 மினிட்ஸ் சார்ட் போடுங்க, இல்லை ஒன்னும் 2 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போடுங்க, ஏன்னா பெரிய அமௌண்ட் அது. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ட்ரேடு, ஸ்டாப் லாஸ் அடிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் சில பேர் வந்து கொஞ்சம் டேலண்ட் இருக்கவங்க இதில் வந்து பண்ணலாம். மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு 290 ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு செல்லிங் பண்ணலாம். கொஞ்சம் அதுக்கும் ட்ரெண்டு பிரேக் அவுட் கொடுத்துருங்க. இந்த லெவல் லோ லெவல் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் பண்ணுங்க. இந்த ஏரியா கொஞ்சம் டிசைட் பண்ணு, மேலே போயிட்டு கீழே வருமா இல்லை கீழே வருமானு டிசைட் பண்ணும், கொஞ்சம் வெயிட் பண்ண வந்துருச்சு. ஆனால் ரிஸ்க் ரேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பையில் போயிட்டுருக்கு. ப்ராஃபிட் சீக்கிரம் புக் பண்ணிக்கணும், ஓகேங்க. அதாவது ரொம்ப சின்ன ப்ராஃபிட் தான் வரும், ஒரு 6.7 points வந்துச்சுன்னா புக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சென்டிமெண்ட்டாக ஒரு ஸ்டாக்ஸ் மேலே அதுவும் ஆகிடாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சன் ஃபார்மானா சன் ஃபார்மா தான், எம்என்எம் எம்என்எம் தான், அதுலேயே நான் லக்கி ஸ்டாக்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நமக்கு எந்த பக்கம் மூமெண்டம் கொடுக்கோ அதுதான் நமக்கு லக்கி ஸ்டாக்ஸ். எல்லா ஸ்டாக்ஸும் லக் ஆகாது, ஓகே. இப்போ அரோ ஃபார்மால பார்க்கலாம். அரோ ஃபார்மில் 2 minutes, ஓகே 5 minutes கொடுங்க. அரஃபார்மா சேல் சைடு போயிட்டு இருக்கு. 5 minutes சேல் சேல், 30 minutes ஆல்சோ சேல், 1 hour. 1 hour சப்போர்ட் லெவலில் 200 EM கிட்ட வருது, ஓகே. இது ரிஸ்க் பார்த்தீங்களா. இப்போ நம்ம 5 minutes என்ன சொல்லுது, செல்லிங் கிளியராக தெரிஞ்சு செல்லிங்க. 15 minutes செல்லிங் தெரிஞ்சுது. ஆனால் 1 hour வந்து சப்போர்ட் லெவல் காமிக்குது.
ஸோ இதெல்லாம் ஃபில்டர் பண்ண ஸ்டாக் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். சேல்ஸ் இன் உடனே சேல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் ரூபன், அங்கெல்லாம் கொரோனா இஷ்யூ எப்படி இருக்குது அங்கெல்லாம் உங்க சைட்லாம்? ரூபன் லைன்ல இருக்கீங்களா? ஓகே ஓகே. இங்க இந்தியால ரொம்ப அதிகமாயிட்டா இருக்குங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க.